திருவண்ணாமலை செங்கம் சாலையில் இயங்கி வரும் சண்முகா தொழிற்சாலை அரசு மேல்நிலைப்பள்ளி. இப்பள்ளியில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த சில தினங்களாக ஒரு சில மாணவர்களுக்கு இடையே தலை யார் என்ற பிரச்சனை இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலையில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த நேரத்தில் பிரச்சனை முற்றி பள்ளி விட்டு வீட்டுக்கு போகும்போது சில மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். மேலும் அந்த வழியாக சென்றவர்கள் மாணவர்களை தடுத்து நிறுத்தாமல் சினிமா பட ஷூட்டிங் பார்த்து செல்வது போல் பதற்றத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்தவாறு சென்றனர். இச்சம்பவம் குறித்து திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. போலீசார் வருவதை கண்டு அங்கிருந்து வேகமாக மாணவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக திருவண்ணாமலையில் கஞ்சா ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் உளவுத்துறை காணாமல் இருப்பதால் நகரப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சமீப காலமாக குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. தற்போது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இடையில் தலை யாரு கேங் வாரும் தொடங்கியுள்ளது. நாளைய சமுதாயத்தை கேள்விக்குறியாக மாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர்களையும் பெற்றோர்களையும் கலங்க செய்துள்ளது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுள்ள கார்த்திகேயன் கஞ்சாவை கட்டுப்படுத்தவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.